மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஸ்வேதா, யாருன்னு போய் பாரு. ரோஜா, அர்ஜுன் தான் வந்திருக்கிறாரு. ப்ளீஸ் ஸ்வேதா, நான் இங்க இருக்கிறது மட்டும் அவர்கிட்ட சொல்லிடாத. எப்படியாவது அவரை சமாளிச்சு அனுப்பிடு. போ ஸ்வேதா, போ. வாங்க சார், வாங்க, உள்ள வாங்க சார், வாங்க சார், வாங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க. பரவாயில்ல, என்ன சார் டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அது ரோஜா. ரோஜா இங்க வந்தாளா? இல்லையே, அவ இங்க வரலையே. ஹாஸ்பிட்டல்ல கூட போய் நான் விசாரிச்சேன், அங்க வரலன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல உன்னையும் பார்க்க முடியல, அதான் இங்க தேடி வந்தேன். இங்க தான் வந்திருப்பானு ஒரு நம்பிக்கையோட வந்தேன். ரோஜா வீட்டை விட்டு போயிட்டா, இனிமேல் வரமாட்டேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. ரோஜா இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவ என்னை விட்டு போயிருக்க கூடாத. அவ என் பக்கத்துல இருந்தா இந்த உலகத்தை என்னால ஜெயிக்க முடியும். அவ இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழக்கூட முடியாத. ரோஜா கண்டிப்பா உன்னை தேடி வருவா. அப்படி வரும்போது நான் அவளை தேடி வந்தேன்னு சொல்லு. நான் ரோஜாவை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். அவளை எங்க பாப்பேன், எப்ப பாப்பேன், எப்படி பாப்பேன்னு எதுவுமே எனக்கு தெரியாத. ஆனா நான் அவளை பார்க்கணும். அவளை பார்த்தாதான் என் உயிர் என்கிட்ட இருக்கும். ஸ்வேதா, நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். வீட்டுக்கு வந்துட்டு சும்மாவா போவீங்க? கொஞ்சம் இருங்க சார், நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் சார். இந்தாங்க சார். என்னாச்சு சார், கை இப்படி வெந்து போயிருக்கு? அது ஒண்ணுல ஸ்வேதா, ரோஜாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டா எந்த வழியும் என்னால தாங்கிக்க முடியும். அவ வந்துட்டா போதும், நான் வரேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்வேதா, ரோஜா, ஸ்வேதா, அவரு கைய பாத்தியா எப்படி வெந்து போயிருக்குன்னு கோயில எனக்காக வேண்டிட்டு கையில சூடு தேத்தினாரல்ல, அதுலதான் அப்படி ஆயிடுச்சு. தீப்புனுக்கு மருந்து இருக்கா ஸ்வேதா? அங்க இருக்க. இது புடி ஸ்வேதா. ஸ்வேதா,
இந்த மருந்து வச்சு அவர் கையில எப்படியாவது கட்டிரு ஸ்வேதா. போ ஸ்வேதா. சரி. சார் சார் ப்ளீஸ் சார், இந்த மருந்து கொஞ்சம். இல்ல வேண்டாம் ஸ்வேதா. ப்ளீஸ் சார், காயம் அதிகமா இருக்கு, கையை கொடுங்க சார். இதுல மருந்து வச்சிருக்கேன், காயம் சீக்கிரம் ஆறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.